யாரும் சென்னைக்கு வராதீங்க. இப்படி ஒரு அறிவிப்பை அரசே வெளியிட்டிருப்பது சென்னையில் பெய்து வரும் கனமழையின் தீவிரத்தை காட்டுகிறது. நேற்று இரவு தொடங்கிய மழை விடாமல் வெளுத்து வாங்கி வருகிறது. எல்லா சாலையிலும் மழைநீர் தங்கி போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. கடந்த 2015 ஆண்டு பெருவெள்ளத்தை ஏற்படுத்திய செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டியதால் அதிலிருந்து 1500 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்கிறது. இம்மழை வெளுத்துக்கட்டும் மழையிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை நேரில் விசிட் செய்து அடுத்தடுத்து பாதுகாப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு படைத்தளபதியாக முன்களத்தில் நிற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பொதுமக்கள் தங்க ஏற்பாடு செய்யுமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. 50,000 உணவுப் பொட்டலம், 160 நிவாரண முகாம்கள், 24 மணி நேரமும் உதவி மையம், கண்காணிப்பு பணிகளுக்காக 15 IAS அதிகாரிகள் நியமனம், குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை விரைந்து வெளியேற்ற உத்தரவு. சென்னை திரும்புபவர்கள் பயணத்தை 2 நாள் தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து களமாடி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சதீஷ், நியூஸ் 7 தமிழ்.